சட்ட ரீதியாக அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு ஆணையை பிறப்பிச்சு மூடிட்டாங்கன்னா அது ஒரு நிரந்தரமான செயலாக தான் இருக்கும். நம்ம கமலஹாசன் வந்து மரபணு மாற்றத்தில் எந்த கட்சிகளுமே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் மரபணு மாற்றம் பெறக்கூடிய எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை, ஒரே பார்வையில் இருக்கக்கூடிய கட்சியுடன் தான் கூட்டணி அவரோட கொள்கைக்கு மாறா செயல்படுற எங்கையும் மரபணும் ஒண்ணா கொள்கை அடிப்படையில் தமிழரின் மரபணுவை மாற்றும் எந்த ஒரு கட்சியுடனும் யாராலும் தமிழர் ஒரு மொழி சார்ந்த இனம் சார்ந்த ஒரு தனித்துவம் பாஜக ஆதரவாக செயல்படுற பாராளுமன்ற தேர்தலில் ஜெயதீபா பேரவை போட்டியிடுங்க. தேர்தல் வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாம் தேர்தல் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. காலி இடங்களுக்கும் தேர்தல் ஆணையம் வரும்போது தமிழக அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எதிர்வர இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்க? அதிமுக ஆதரிப்பீங்களா? இப்போ புதுசாக இப்போ கமல் ரஜினியெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் யாராவது ஆதரவு கேட்டால் நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கீங்களா? எல்லாருமே இப்போ வந்து எம்ஜிஆர் அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆட்சி தருவேன்னு சொல்கிறார். கமல் ரஜினி கூட வந்து நான் என்னால் எம்ஜிஆர் ஆட்சி தர முடியும். ஓகே.